அன்பு நண்பர்களே, வானவியல் பாகம் 2, அஸ்ட்ரானமி பார்ட் 2. இன்று நிலவை பற்றி ஒரு ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மூன், பூமியிலிருந்து பார்த்தோம்னா நிலாவில் ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும், இன்னொரு பக்கத்தை வாழ்நாள் முழுவதும் பார்க்கவே முடியாது. நிலா தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றி வருகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது. அப்போது பூமியிலிருந்து பார்த்தா நிலால் இருக்கிற எல்லா பக்கத்தையும் பார்க்க முடியணுமா இல்லைங்களா? ஆனால் முடியாது. மறுபடியும் சொல்கிறேங்க, பூமியிலிருந்து நாம் எந்த பூமியில் எந்த எங்கிருந்து பார்த்தாலும் நிலாவுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் பார்க்க முடியும், இன்னொரு பகுதியை பார்க்கவே முடியாது. நிலா எப்பவுமே பூமிக்கு ஒரு பக்கத்தை தான் காட்சி கொடுக்கும், இன்னொரு பக்கத்தை அந்த பக்கம் போனால் தான் தெரியும். ராக்கெட் எடுத்துகிட்டு நிலாவை தாண்டி அந்த பக்கம் போனால் தான் நிலாவோட இன்னொரு பக்கத்தை பார்க்க முடியும். பூமியிலிருந்து பார்க்க முடியாத அந்த நிலவின் ஒரு பாதி பகுதிக்கு பெயர் டார்க் சைடு அப்படின்னு பேருங்க. பிளாக் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார் சைடுன்னு சொல்லுவாங்க, மூணுமே ஒன்று தான். டார்க் சைடு அப்படின்னு சொல்கிறனால அந்த பக்கம் எப்பவுமே இருட்டாக இருக்கும் அப்படின்னு அப்படி அர்த்தம் இல்லைங்க. அதாவது நம்மளால் பார்க்க முடியல அப்படிங்கிறக்காக தான் அதை வந்து டார்க் சைடு, ஃபார் சைடு அப்படின்னு வச்சுருக்காங்களே தவிர, அந்த பகுதியிலையும் இரவு பகல் மாறி மாறி வரும். நல்லா கேவனிங்க, இதெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்காத பல முக்கியமான விஷயங்க. இது புரிஞ்சாதான் வானவியல், ஜோசியம், ஜாதகம் இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியுங்க. அதாவது நிலா இருக்கு இல்லைங்களா, நிலா வந்து ஒரு ஆக்சிஸில், அதாவது ஒரு கோட்டில் சுற்றிகிட்ருக்கு, தன்னைத்தானே சுற்றிகிட்ருக்கு. அது இல்லாமல் நிலா ஆர்பிட் அப்படிங்கிற ஒரு பாதையில், ஒரு வட்டமான ஒரு பாதையில் பூமியை சுற்றிக்கிட்டுருக்கு. நல்லா கேவிடுங்க, இந்த நிலா தன்னைத்தானே ஒரு முறை தன்னைத்தானே சுற்றுவதற்கு 27.322 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. 27 டேஸ், 27 நாள்னு சொல்லுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 27.322 நாட்கள். நல்லா கேவிங்க, நிலா தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு 27 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. நிலா பூமியை மொத்தமாக வட்டமடிப்பதற்கும் அதே 27 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. இந்த ஒரு காரணம்தான், படத்தில் பாருங்கள், நிலவின் ஒரு பக்கத்தை தான் பூமியிலிருந்து பார்க்க முடியும். இது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணுங்கள், பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு புரியும். என்றால் என்ன, சமநாளை எப்படி கண்டுபிடிப்பது, சமநாள் என்றால் என்ன, 60 வருடங்களுக்கு ஒரு முறை பூமி எங்கு நகர்கிறது, 1800 வருடத்திற்கு ஒரு முறை இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது, வட செலவு என்றால் என்ன, தென் செலவு என்றால் என்ன, வானவியலுக்கும் ஜோதிடனுக்கும் என்ன சம்பந்தம், பூமியிலிருந்து நிலாவை முழுவதுமாக பார்க்க முடியுமா, உத்தராயணம் என்றால் என்ன, தட்சிணாயணம் என்றால் என்ன, பூமி 22 டிகிரி சாய்ந்து இருக்கிறதா இல்லையா, இல்லை நேராக இருக்குதா, வெறும் கண்ணில் வானத்தில் அனைத்து ராசிகளையும் பார்ப்பது எப்படி, வெறும் கண்ணில் வானத்தில் அனைத்து கிரகங்களையும் பார்ப்பது எப்படி, கிரகங்கள் 9ஆ 7ஆ, சூரியன் தன்னைத்தானே சுற்றி வருகிறதா இல்லையா, சூரியன் சுற்றி வரும் அந்த புள்ளியின் பெயர் என்ன, கேலக்சி என்றால் என்ன, அதன் வடிவம் என்ன, பால்வெளி எப்படி இருக்கிறது, மார்ச் 22, 2020 இந்த உலகத்தில், இந்த பூலோகத்தில், இந்த அண்டவெளியில் என்ன நடந்துச்சு, சங்கராந்தி என்றால் என்ன, உண்மையான கிழக்கை எப்படி கண்டுபிடிப்பது, இது மட்டுமல்ல இதுபோல் பல கேள்விகளுக்கு பதில் இருக்கிறது. ஒவ்வொரு பதிவாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். எனது அலுவலக எண் 9994221007. இந்த ஊரடங்கில் நான் வந்து 9 கட்டுரை எழுதியிருக்கிறேன். அது உங்களுக்கு வேணும்னா onestone9mango@gmail.com ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ப்ளீஸ் தயவுசெய்து முழுமையாக படியுங்க. நன்கொடை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு ஜிபே மூலமா நன்கொடை கொடுக்கலாம். அம்மி இயற்கை அங்காடியில் பொருட்கள் வேணும்னா
ஆன்லைன் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம். aammii.com ammii.com. கொரியர் மூலமாக வேணும்னா 9500655488 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம். யூடியூப் சேனல் ஹீலர் பாஸ்கர்னு இருக்குதுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க. அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். டெலிகிராம்னு ஒரு ஆப்ஸ் இருக்குதுங்க, அதில் போய் சர்ச்சில் போய் @IAMHealerBhaskar ஏடி கிடையாதுங்க, ஏ போட்டு சுழிச்சது, @IAMHealerBhaskar டைப் பண்ணிங்கன்னா ஒரு சேனல் வரும். இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நூற்றுக்கணக்கான கட்டுரை எழுதியிருக்கிறேன். www.anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டை அடிக்கடி பாருங்கள். நேரடியாக எங்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணுன்னா healerbhaskar@gmail.com உங்கள் சந்தேகத்தை அனுப்புங்க, நான் உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல காத்திருக்கிறேன். இந்த உலகம் வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும், சுயசார்பு வாழ்க்கை வாழ வேண்டும், மேலதிகாரி சொல்லும் நல்ல விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும், கெட்ட விஷயத்தை செய்யக்கூடாது, அவரையும் செய்ய விடக்கூடாது. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.